Happy morning, students. Welcome to Rani Snacks Magic. Please do subscribe and press the bell icon for more videos. Please do like and share to your friends. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.14 வந்து பார்க்க போறோம். ரைட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் டம்ஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா பீட்டா. அதாவது இந்த கொடுத்திருக்கிற டேர்ம் நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா பீட்டா இதுல மட்டும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வர்ற மாதிரி நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணணுமா, அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிள் தான் பாருங்க. இதுல ஆல்பா பை த்ரீ பீட்டா பிளஸ் பீட்டா பை த்ரீ ஆல்பான்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, கீழே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்சியம் எடுக்கிறோம். சோ அப்போ ரெண்டு இடத்துலயுமே த்ரீ காமனா இருக்கு, அதனால த்ரீ மட்டும் எடுத்துக்கிறேன். இங்க ஆல்பா இருக்கு, இங்க பீட்டா இருக்கு, அதனால ஒரு ஆல்பா ஒரு பீட்டா. இதுதான் நம்ம வந்து எல்சியம் வந்து எடுக்க போறோம். இப்போ இதுல பாருங்க, த்ரீ பீட்டாக்கு இங்க த்ரீ ஆல்பா பீட்டா இருக்கு. அப்ப எது இல்ல, ஆல்பா மட்டும் தான் இல்ல. அப்ப மேல ஒரு ஆல்பாவால நான் வந்து மல்டிப்ளை பண்றேன். அப்ப ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் ஆயிடும். பிளஸ் இங்க த்ரீ ஆல்பா இருக்குது, ஆனா இங்க இருக்கிற பீட்டா மட்டும் இல்ல, அதனால பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர். இப்ப இதுல பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கீழே உள்ளத நம்ம ஆல்பா பீட்டான்னு கொண்டு வந்துட்டோம், ஆனா மேல உள்ளது ஆல்பா பிளஸ் பீட்டான்னு தான் இருக்கணும். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்கக்கூடாது. சோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்களேன். அதோட ஃபார்முலா என்னது, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் டூ ஆல்பா பீட்டா, அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்ப இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டூ ஆல்பா பீட்டா மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு, ஆனா இங்க ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் இருக்கு. அதனால இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயரோட ஒரு மைனஸ் டூ ஆல்பா பீட்டாவை நான் வந்து சேர்த்துக்கிறேன். அப்ப என்ன ஆகும், இந்த எக்ஸ்பிரஷனோட ஒரு மைனஸ் டூ ஆல்பா பீட்டாவை நம்ம சேர்த்தோம்னா இது ரெண்டும் நமக்கு வந்து கேன்சல் ஆயிடுமா? ஏன்னா கொஸ்டினோட இந்த மைனஸ் டூ ஆல்பா பீட்டா சேர்க்கல, அப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும் கிடைச்சிருமா? அதனால இந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதுறோம், ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பா பீட்டான்னு மாத்துறோம். அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பா பீட்டா டிவைடட் பை த்ரீ ஆல்பா பீட்டா. இப்ப இதுல பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டான்னு ஒரு டேர்ம் கிடைச்சிருச்சு, ஆல்பா பீட்டான்னு ஒண்ணு கிடைச்சிருச்சு, கீழேயும் ஆல்பா பீட்டான்னு கிடைச்சிருச்சு. அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுல செகண்ட் ஒன், இதுலயும் பாருங்க, நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா பீட்டா தான் நம்ம வந்து மாத்த போறோம். சோ எல்சிஎம் இங்க ஒரு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா இருக்கு, இங்க பீட்டா ஸ்கொயர் ஆல்பா இருக்கு. அப்ப காமனா ஒரு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் நம்ம வந்து காமனா எடுத்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா இருக்கு, சோ இன்னொரு பீட்டா வேணும், அதனால மேல ஒரு பீட்டாவால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்க வந்து ஆல்பா வேணும், சோ ஒரு ஆல்பாவால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மேல உள்ளதை ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன், ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னு. கீழே உள்ளத ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். சோ இவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா மேல பாருங்க ஆல்பா பிளஸ் பீட்டா கிடைச்சிச்சு, கீழே வந்து ஆல்பா பீட்டான்னு கிடைச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் சம்ல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்றோம். அப்போ த்ரீ இன்டூ த்ரீ நைன் ஆயிடும், நைன் ஆல்பா பீட்டா மைனஸ் த்ரீ ஆல்பா. சோ த்ரீ ஆல்பா வச்சு இதை ஃபுல்லத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். இப்ப மைனஸ் ஒன் வச்சு, சோ மைனஸ் த்ரீ பீட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஒன். இப்போ நயன் ஆல்பா பீட்டாவா நான் அப்படியே வச்சுக்கிறேன். இது ரெண்டுக்கும் காமனா மைனஸ் த்ரீ இருக்கிறதுனால மைனஸ் த்ரீய காமனா வெளியே எடுத்துக்கிறேன். அப்ப ரிமைனிங் ஆல்பா பிளஸ் பீட்டான் இருக்கும், பிளஸ் ஒன்னு இருக்கும். இப்ப பாருங்க ஆல்பா பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டான் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுலயும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்சியம் எடுக்கிறோம். சோ கீழே வந்து ஆல்பா ஒன்னு பீட்டா ஒன்னு இருக்கு, அதனால ஆல்பா பீட்டா எல்சியம் எடுத்துக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆல்பா நமக்கு இல்ல, சோ அப்ப மேல உள்ள வேல்யூ ஆல்பாவால மல்டிப்ளை பண்றோம். அப்ப ஆல்பா இன்ட்டு ஆல்பா பிளஸ் த்ரீனு வரும். பிளஸ் இங்க பீட்டா இல்லாதனால பீட்டா இன்ட்டு பீட்டா பிளஸ் த்ரீ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வச்சு உள்ள மல்டிப்ளை பண்றோம். சோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஆல்பா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் த்ரீ பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டான்னு இருக்கு. இப்ப இதுல பாருங்க, இங்க ஒரு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்கு, இதை சேர்த்து எழுதிடுறோம். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் இங்க ரெண்டு இதுலயும் த்ரீ காமனா எடுத்துட்டேன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா நமக்கு கிடைச்சிடும், டிவைடட் பை ஆல்பா பீட்டா. இது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ரெடி இந்த ஃபார்மேட்ல நம்ம போட்டோமா, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பா பீட்டா. இந்த இதை அப்படியே இங்க ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பா பீட்டா பிளஸ் த்ரீ இன்ட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா, அவ்வளவுதான். இப்ப பாருங்க எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டான்னு வந்துச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.